ஹாய்ஸ், நம்ம இங்கே இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓவி 30 உள்ள இன் கேம் அப்டேட்ஸில் பார்ட் 1 பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன் கேம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு நான் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று போட்ட பார்ட் 1 பார்க்கலன்னா கன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு வந்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2. பார்ட் 2 ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹசன் கேரக்டரோட ஒரு கேரக்டர் எபிலிட்டி தான். அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகலை. எதுக்குமே பார்த்திங்கன்னா லீக் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி கேரக்டர் தான் வச்சிருக்காங்க அட்வான்ஸ் சர்வரில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்திங்கன்னா இன்னும் லீக்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த கேரக்டரோட ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வெளியூரில், ஓகேங்களா? அதோட பேர் மட்டும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஹசன் இஸ் த ஸ்டூடெண்ட் அட் பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டரோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? இது என்ன ப்ரோ கேரக்டர், என்ன ப்ரோ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது ஒரு க்ளூக்கு அண்ணன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? க்ளூ கேரக்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எனிமியை கில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிமியை கில் பண்ணிட்டா ஒரு ரேடியஸ்குள்ளே இருக்க அத்தனை எனிமீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுவாங்க. ஓகேங்களா? அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிருவோம். ஆனால் நீங்கள் ஒரு எனிமியை நாக் டவுன் பண்ணால் கிடையாது, எனிமியை கில் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிரும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமியை கில் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேரை காமிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, ஆனால் ஒரு ரேடியஸ்குள்ளே இருக்கிற 50 எனிமியும் காமிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டீம்மேட்டில் ஒருத்தர் கன்ஃபார்மாக வச்சுக்கிடணும். ஓகேங்களா? ரொம்ப நல்ல பவர் தான் இது. வந்ததுனா பார்த்திங்கன்னா எடுத்து வைங்க. ஆனால் க்ளூ கேரக்டர் இருந்தால் அது தேவையில்லை. ஓகேங்களா? க்ளூ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, க்ளூ கேரக்டரோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? க்ளூ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கூல்டவுன் டைமு அப்படிலாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கில் எடுத்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் மோடு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் டென் மோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இது சத்தியமாக எனக்கு என்னென்னு தெரில, ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதான். ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனமிக் டியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு ஒரு 100 எடுக்கணும், அடுத்த லெவலுக்கு 200, அடுத்த லெவலுக்கு 500, அடுத்து 800 அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் விளையாடணுமா, மேட்சஸ் விளையாண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிஸ் எடுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எப்படிலாம் எக்ஸ்பி எடுக்கணும், எப்படிலாம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே தெரில, இது செஞ்சால் 5 எக்ஸ்பி கிடைக்கும், இது செஞ்சால் 1 எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ குழப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்படி ஒரு மோடு வருது, அதை மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தாங்க. அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ப்ரீசெட் இ ஸ்போர்ட்ஸ் மோட், அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டம் மேட்ச் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் நடந்துவாங்க பார்த்திங்களா, அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவைனா அந்த கன்னு ஸ்கின்னு, அந்த கன்னு ஸ்கின்னுக்கான பவர் வேண்டாம், எல்லாம் கன்னு ஸ்கின் தெரியவே கூடாது, எனிமியோட ட்ரெஸ்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா நூபு மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போட்டு தெரியணும், அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த லீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டம் மேட்சஸில் போய் பாருங்கள், லீக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஏதோ ஒரு செட்டிங்ஸ் கொண்டு வராங்களோ என்னமோ பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, அதை ஆஃப் பண்ணி விட்டோம்னா கன் ஸ்கின்னும் தெரியாது, கண்ணுக்குள்ள பவரும், அந்த கன் ஸ்கின்னுக்கு இப்போ போக்குற பிப்பாட்டிக்கு இருக்க ஸ்கின்னும் போயிடும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட பவரும் பார்த்திங்கன்னா போயிடும் அந்த ரூம் மேட்சுக்கு மட்டும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் யாரோட ட்ரெஸ்ஸையும் பார்த்திங்கன்னா காமிக்காது, அந்த பாட் ட்ரெஸ்ஸு தான் பார்த்திங்கன்னா காமிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான மோடு 6 vs 6 மோடு. ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, என்ன 4 பேர் அங்கே 4 பேர் வச்சு 8 பேரை மட்டும் வச்சு விளையாடுறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம், டக்குன்னு பார்த்திங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும். ஆனால் இனி 6 vs 6 மோடு விளையாடும் போது 12 பேர், ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோ, நீ போனதில் சொன்ன 8 vs 8 மோடே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கில்டு வர, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு கஸ்டம் மேட்சஸ்லேயே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்டு வார்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கில்டு பேட்சஸ், அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுக்கு இப்போ பின்னு கிடைக்கும், அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இத்தனை மேட்ச் விளையாடுங்க ஒரு பின்னு தரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 அப்டேட் முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்டே பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கில்டுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கில்டு பேட்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க விடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கில்டோட பேருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இதையும் பார்த்திங்கன்னா 10 டைமண்ட் கொடுத்து நம்ம எடுக்கணுமா,
எப்படியோ பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது எல்லா கில்டு பேட்சஸுமே. இனியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை முடித்தா இந்த கில்டு பேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பின்னு மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம நேமுக்கு கீழே இருக்க பின்னு மாதிரி அதனது அந்த கில்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்சஸாக இருக்கும். நம்ம கில்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கேன். அப்படி தான் பார்த்திங்கன்னா கொடுக்கணும், வேறு வழி இல்லை. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கில்டுக்கும் ஒவ்வொரு பேட்சா அந்த மாதிரி ரேங்க் பிரகாரம் கொண்டு வருவாங்களா அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் பேட்சஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல் 8 கார்டு லெவல் 6 கார்டெலாம் தூக்கிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஏதோ சொல்லுவாங்களே அந்த ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் ஒரு படம் கூட போட்டிருக்கோம், அதை வச்சு நம்ம எல்லா கேரக்டரையும் டெவலப் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மறந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் பேட்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது எதுக்கு ப்ரோ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடைக்கிது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இது கிடச்சதுனா உங்களோட நீங்கள் இப்போ ஒரு எலைட் பாஸ் தாண்டி வந்துட்டீங்க, ஒரு 4-5 எலைட் பாஸ் தாண்டி வந்துட்டீங்க, அந்த 4-5 எலைட் பாஸுக்கு முன்னாடி உள்ள எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதில் அந்த யூனிவர்சல் பேட்சஸில் உங்களுக்கு எவ்வளோ பேட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர்னால நடக்கு இந்த பேட்ஜ் நான் வச்சுருந்தோம்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தோட என்னோடய எலைட் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பேட்ச் இருக்குன்னா ஒரு 300-350 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிக்கிறதுக்கு தான், மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக அந்த எலைட் பாஸில் உள்ள பேட்சஸ் ரிவார்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சிப்பு, இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டிங்க. நேரத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சிப்பு அந்த ஜெய் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 3 கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது, சாரி 2 கேரக்டருக்கு, அதையும் பார்த்திங்கன்னா நேரத்தே சொல்லிட்டேன். அதுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிலிட்டி லெவல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு சிப்பெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூனிவர்சல் இதை வச்சு பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிப்பும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா, அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசன் 24 பார்த்திங்களா, அதுக்கு அடுத்த சீசனுக்கு, சாரி அடுத்த சீசனுக்கு அடுக்கு அடுத்த சீசனோட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிகல் ஆக் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு தராங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஜெர்க்கின் வந்து பார்த்திங்கன்னா, சாரி அந்த சட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிச்ச மாதிரி தெரியல, ஆனால் நெக்ஸ்ட் சீசனில் அதாவது பார்த்திங்கன்னா சீசன் 24 ஜெர்க்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சட்டைக்காகவே பார்த்திங்கன்னா ஹீரோயிக் போகலாம். சரி அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அந்த ob30 இன்கேம் அப்டேட்ஸ். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி செக்மெண்ட்டை போடாமல் இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்னு ஸ்கின்ஸ் இருக்குது, எமோட்ஸ் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலாம். அப்படியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்கேம் அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக நடுவில் எல்லா வீடியோலையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா லைக் பண்ணி மறக்காமல் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் இருக்குது, ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.